ஏன் வீட்டு பாடம் செய்ய முடியவில்லை? வீட்டு பாடம் செய்ய இடையூறாக இருப்பது என்ன? வீட்டில் பெற்றோர்கள் தொடர் நாடகங்களை பார்ப்பதை தவிர்த்தால் எப்படி இருக்கும்? வீட்டில படிக்கும் போதே அப்பாவும் அம்மாவும் அருகில் அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்ப ஆசிரியர்கள் உதவியை நாடலாமா? நாங்க ஆசிரியர்கள் உதவியுடன் எங்க அப்பா அம்மாவிடம் பேசி வீட்டில் இனி தொடர் நாடகங்கள் பார்ப்பதை நிறுத்த வேண்டும் என்று சொல்ல சொல்லுதல். இதோ ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று பெற்றோர்களிடம் தொடர் நாடகங்கள் பார்ப்பதை நிறுத்தி மாணவர்கள் படிக்க துணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். எங்க டிவியை நீ வந்து ஆஃப் பண்ணிட்ட, டிவியை நீ வந்து ஆஃப் பண்ணிட்ட, அவங்க கூட உட்கார்ந்து நீங்க வந்து நாடகங்களை முயற்சியின் பலனாக மீண்டும் ஆசிரியர்கள் வீடுகளுக்கு செல்லும் போது எங்கள் பெற்றோர்கள் எங்களுடன் அமர்ந்து வீட்டு பாடம் செய்ய துணை புரிகின்றனர். தினமும் 2 மணி நேரம் சாயந்தரம், 2 மணி நேரம் காலையில முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல உட்காந்து அவங்க டிவி பாக்கல. இல்ல இல்ல, நீங்களா டிவி பாருங்க. இதே மாதிரி டெய்லியுமே டிவி பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அவங்களை படிக்க வைங்க, தெரிஞ்சது சொல்லி கொடுங்க. அவங்களே படிப்பாங்க, எழுதுவாங்க. அவங்க தினம் குடுக்கிற வேலையை செய்யறாங்க. ஆர்வத்துல அது நாமளே வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நாமளே டிவி பாக்கறது கஷ்டப்பட்டு எதிர்காலம். நீ டிவி பாக்கலையா? நிஜமா பாக்கலையா? இதே மாதிரி டெய்லியுமே உட்கார்ந்து அவங்களுக்கு டெய்லி 2 மணி நேரம் நீங்க வந்து கூட உட்காருங்க. நீங்க சொல்லி கொடுக்காட்டி